பசியார எங்கள் ருசி பேசும். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு நேற்று நடைபெற்ற நிலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் புகைப்படங்களுடன் அதிமுக சார்பில் வாழ்த்து விளம்பரம் ஒன்றை கோவை அதிமுக நிர்வாகி நாளிதழில் வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி அதன் முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. பல லட்சம் பேர் பங்கேற்ற அந்த மாநாட்டிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் வாழ்த்து தெரிவித்த நிலையில் கோவையில் அதிமுக நிர்வாகியான கோவை மாநகராட்சியின் 5வது வார்டு துணை செயலாளர் பால்ராஜ் என்பவர் அதிமுக சார்பில் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதாக நாளிதழில் விளம்பரம் ஒன்றை வழங்கியுள்ளார். அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் மற்றும் நடிகர் விஜய்க்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துவது போன்ற படங்களுடன் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் கோவை கவுண்டபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் உள்ளிட்டோரது புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் அந்த விளம்பரத்தில் இது ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் நடத்தலாம் மாநாடு, இடையூறு இருந்தால் ஒன்றிணைந்து போராடு, இது நம்ம தமிழ்நாடு என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் பொறாமையாய் பார்க்கவில்லை, போட்டியாய் பார்க்கிறோம், எங்களின் சார்பாக மாநாட்டின் வெற்றியை வாழ்த்துகிறோம் என்றும் வாழ்த்தியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் பேசிய நடிகர் விஜய் திமுக மற்றும் பாஜக என இரு கட்சிகளையும் நேரடியாக தமது அரசியல் எதிரிகள் என குறிப்பிட்ட நிலையில் அதிமுக குறித்து எந்தவித விமர்சனமும் வைக்காததால் இந்த வாழ்த்து விளம்பரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நாளிதழ் விளம்பரம் அக்கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.